பட்டித்தொட்டி முழுவதும் பிரபலமடைந்தது. படமும் வெற்றியடைந்தது. பிறகு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த நிழல்கள் நிஜமாகிறது படத்தில் சரத்பாபு கமல் உடன் நடித்திருப்பார். அதற்கு பிறகு இயக்குனர் மகேந்திரனின் முள்ளும் மலரும் படத்தில் ரஜினியுடன் ஷோபா சரத்பாபு நடித்திருப்பார்கள். ரஜினிக்கு தங்கையாக ஷோபா நடித்திருந்தாலும் ரஜினியை விட ஷோபாவின் நடிப்பு தனித்துவமாக பிரித்து காட்டுகிறது எனவும், குறுகிய காலத்தில் திரையுலகில் பெரிய அளவில் சாதிப்பார் ஷோபா என திரையுலகை சார்ந்த பலரும் கருத்து பதிவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நடிகை ஷோபாவின் நடிப்பு என்பது இதுவரை எந்த ஒரு நடிகையாலும் வெளிப்படுத்த முடியாமல் தனித்துவமாக யதார்த்தமாகவும் பாவனைகள் மூலமாகவும் கவர்ச்சி இல்லாமலும் மேக்கப் இல்லாமலும் அவரால் வெளிப்படுத்த முடிகிறது. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எனவும், இது அனைவருக்கும் எளிதில் அமைந்துவிடாது எனவும் பலரும் இந்த விஷயத்தை முன்வைத்திருந்தார்கள். முள்ளும் மலரும் திரைப்படத்தில் சரத்பாபுவை காதலிக்கும் சாதாரண ஒரு பெண்ணாக தன்னுடைய காதலை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பது பற்றியும், பெண்மைக்குரிய அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு இவை அனைத்தையும் ஒரு சேர ஒரே இழையாக தன்னுடைய வசனத்திலும் தன்னுடைய பாவனையான நடிப்பிலும் வெளிப்படுத்தி சராசரி பெண்ணாக அதில் வாழ்ந்து காட்டியிருப்பார். பலரின் பாராட்டுதல்களை அந்த திரைப்படத்தின் மூலமாக பெற்றிருந்தார் நடிகை ஷோபா. குறிப்பாக செந்தாயம் பூவில் வந்தாடும் தென்றல் என்கிற பாடல் மூலம் பெரிய அளவில் பிரபலமடைந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ் திரையுலகில் வீட்டுக்கு வீடு வாசற்படி, ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை, ஏணிப்படிகள், பசியின பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தார். ஷோபாவின் எளிமை, யதார்த்தமான நடிப்பு, கவர்ச்சி காட்டாமல் நடிப்பது, பாவனைகளால் நடிப்பது என பல விஷயங்கள் திரையுலகை சார்ந்தவர்களை கவர்ந்திருந்தது. அதனால் ஷோபாவை தங்களுடைய திரைப்படங்களில் நடித்து வைத்து விட வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் பலர் அணுகி கதை சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள். பிஸியாக தமிழ் திரையுலகில் ஷோபாவும் நடித்துக் கொண்டிருந்தார். அதில் குறிப்பாக 1979 அழியாத கோலங்கள் என்கிற திரைப்படத்தில் இந்துமதி ஆசிரியராக நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரதான் இயக்கியும் இருந்தார். இந்த படத்தில் காம வேகத்தால் இருக்கும் 3 மாணவர்கள் ஆசிரியரான ஷோபாவை ஒருதலையாக காதலித்து அவரை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை கையில் எடுப்பார். இந்துமதி கதாபாத்திரத்தை தத்துரூபமாக கையாண்டிருந்தார். அதில் 3 மாணவர்களின் வயது கோளாறால் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நடை உடை பாவனைகள், ஆசிரியர் மீது வெளிப்படுத்தக்கூடிய காதல் இவை அனைத்தும் புரிந்து கொண்டு அந்த 3 மாணவர்களையும் நல்வழிப்படுத்துவதுதான் அவருடைய கதாபாத்திரம். அந்த திரைப்படத்தில் இந்துமதி ஆசிரியர் என்கிற அந்த கதாபாத்திரத்திற்கு பலரும் பாராட்டியிருந்தார்கள். ஷோபாவின் நடிப்பு அந்த இடத்தில் எந்த நடிகை நடித்திருந்தாலும் அவ்வளவாக வெளிப்பட்டிருக்காது என பலரும் கருத்து சொல்லியிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் ஷோபாவிற்கும் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திராவிற்கும் காதல் மலரத் தொடங்கியது. ஷோபாவிற்கு அறியாத வயசு, பாலு மகேந்திராவிற்கு அறிந்த வயசு. பாலு மகேந்திராவை அங்கிள் என்றுதான் ஷோபா அழைப்பார். மேலும் ஷோபாவை விட பாலு மகேந்திராவிற்கு 20 வயதுகள் அதிகம். ஏற்கனவே திருமணமானவர், ஒரு மகனும் இருக்கக்கூடியவர். அப்படி இருந்தும் ஷோபா மீது அவர் காதல் கொண்டிருக்கிறார். ஷோபாவும் பாலு மகேந்திராவும் இணைந்து ஒரு சில திரைப்படங்களில் ஒன்றாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள், அதற்கு பிறகு மூடு பணி உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் அழகாக பாலு மகேந்திரா காட்டியிருப்பார். மற்ற திரைப்படங்களில் பாலு மகேந்திரா ஒளிப்பதிவு செய்வதை விட ஷோபாவை வைத்து தன்னுடைய திரைப்படங்களை இயக்கவும் ஒளிப்பதிவும் செய்து அதில் ஷோபாவை எப்படி உங்களால் அழகாக காட்ட முடிகிறது என பலரும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த காதலை புரிந்து கொண்ட பலரும் ஷோபாவை அணுகி பாலு மகேந்திரா திரைப்படத்தில் அழகாக காட்டப்படுவதற்கு காரணம் என்ன என பலரும் ஷோபாவிடம் கேள்வி எழுப்ப, அதற்கு ஷோபா சொன்ன பதில்தான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அங்குள் பாலு மகேந்திர திரைப்படத்தில் நடிப்பது சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் அவருடன் மற்ற டெக்னீஷியன்கள் படத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் லைட்ஸ் கேமராவுடன் அவர்களுடைய வேலை பார்த்திருந்தாலும் அங்குள் பாலு மகேந்திரா மட்டும் பாசத்தை குறைத்து ஒளிப்பதிவில் கொண்டு வந்திருப்பார். அதனால்தான் நான் அழகாக தெரிகிறேன், காட்சிகளும் மக்களுக்கு பிடித்து போயிருக்கிறது என சொல்லியிருக்கிறார் நடிகை ஷோபா. பாலு மகேந்திரா மீது ஷோபாவிற்கு இருக்கக்கூடிய அந்த காதல்தான் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது என பல ரசிகர்களும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த, அதற்கு பிறகு எவ்விடத்திலும்
யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பாலுமகேந்திரவை விட்டுக் கொடுக்க ஷோபாவிற்கு மனமில்லை. ஷோபா பாலுமகேந்திரவை வெறித்தனமாக காதலித்திருக்கிறார். அவரையே திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் எடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவரும் இரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள் எனவும், இந்த இரகசிய திருமணம் எங்கு நடந்தது, எப்பொழுது நடந்தது என்கிற தகவல் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் 1978 ஷோபாவிற்கு 16 இருக்கும்போது இந்த இரகசிய திருமணம் நடந்திருக்கலாம் என சொல்லப்பட்டிருந்தது. பாலு மகேந்திரா மீது இருந்த காதல் அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, எப்பவுமே என் கூடவே இருக்க வேண்டும் என ஷோபா நினைத்து கொண்டிருந்தாராம். சில இடங்களில் தன் நினைப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறாராம். ஷோபாவின் நினைப்பும் தவிப்பும் உண்மையானது. ஆனால் பாலு மகேந்திரா ஷோபாவை ஏமாற்றிவிட்டார். அதனால்தான் ஷோபா விபரீத முடிவை எடுத்து இந்த உலகில் வாழ வேண்டி மேலும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் அவருக்கு நிறையாக இருந்த போதும் வாழ விருப்பமில்லாமல் அவரே இந்த உலகை விட்டு சென்று விட்டார் என பல தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். 16 திருமணம், 17 சேர்ந்து வாழலாம் என முடிவு, பிறகு ஏன் ஷோபா இந்த விபரீத முடிவு எடுக்க வேண்டும் என்பது குறித்து யாருக்கும் தெரியவில்லை. ஷோபா பாலு மகேந்திராவை அவருடைய முதல் மனைவிக்காக விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை எனவும், அவருடைய வீட்டிற்கே ஷோபா சென்றிருக்கிறார் எனவும் அந்த நேரத்தில் பல பத்திரிகைகளில் தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஷோபா இருந்து சில ஆண்டுகள் கழித்த பிறகு அவருடைய தாயாரும் ஷோபா எடுத்த அதே விபரீத முடிவை அவரும் எடுத்து இந்த உலகை விட்டு பிரிந்தார். சில வருடங்கள் கழித்து பாலு மகேந்திரா ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அதில், ஷோபா எடுத்த விபரீத முடிவுக்கு நான் காரணமில்லை, மன அழுத்தத்தில் இவ்வளவு ஆண்டுகளாக இருந்திருக்கிறேன், ஷோபாவின் விபரீத முடிவுக்கு யார் காரணம் என்பது எனக்கு தெரியும், நான் அப்பவும் சொல்லலை, இப்பவும் சொல்லலை, இனிமேவும் சொல்ல மாட்டேன் என ஒரு விஷயத்தை மர்மமாகவே விட்டு சென்று விட்டார். ஷோபாவின் தாயாரின் விபரீத முடிவுக்கும் என்ன காரணம் என்பது பற்றி இதனால் வரை பல முடிவுகள் தெரியாமல் போனது. அதற்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் பத்திரிகைகளில் வெளியாகும் போது ஷோபாவின் அந்த விபரீத முடிவுக்கு பாலு மகேந்திரதான் காரணம் எனவும், அவர் ஷோபாவை ஏமாற்றிவிட்டார் எனவும், ஷோபா விபரீத முடிவு எடுத்து அந்த விஷயத்தை வெளி உலகத்திற்கு தெரியாமல் அப்போது ஆட்சியில் இருந்த ஒரு முதலமைச்சர் அவரை காப்பாற்றினார் எனவும், ஷோபாவின் விவகாரம் முழுமையாக மூடி மறைக்கப்பட்டது எனவும் சில விஷயத்தை எழுதியிருந்தார்கள். ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பதும் தெரியவில்லை. ஷோபா விபரீத முடிவு எடுப்பதற்கு முக்கிய காரணம், பாலு மகேந்திரா வேற யாருக்கும் சொந்தமில்லை, தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஷோபா நினைத்திருக்கிறார். மேலும் ஷோபா பெண்ணகரம் என்கிற ஒரு திரைப்படம் நடித்ததற்கு பிறகு 2 திரைப்படங்கள் மட்டுமே நடித்திருக்கிறார். அதற்கு பிறகு எந்த திரைப்படங்களிலும் அவர் நடிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மன அழுத்தத்தில் அவர் இருந்திருக்கிறார். அந்த மன அழுத்தம்தான் அவர் விபரீத முடிவெடுப்பதற்கு காரணமாக அமைந்திருந்தது என பலரும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். மேலும் ஷோபா நடித்திருந்த 17 திரைப்படங்களும் தமிழ் திரையுலகில் இன்று வரை பொக்கிஷமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம், ஒவ்வொரு திரைப்படங்களிலும் வரக்கூடிய பாடல் காட்சிகள் பெரிய அளவில் ரசிகர்களால் வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏணிப்படிகள் திரைப்படத்தில் பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, அழியாத கோலங்கள் படத்தில் கிடைச்ச உனக்கு சுகம் எனக்கு தினம் கொண்டாட்டம் என்கிற பாடலும், மூடுபனி திரைப்படத்தில் என் இனிய பொன் நிலவே, முள்ளும் மலரும் திரைப்படத்தில் அடி பெண்ணே பெண் ஊஞ்சல் ஆடும் நிலைமை, இது போன்ற பாடல் காட்சிகள் அவருக்கு பெரிய அளவில் பொக்கிஷமாக அமைந்திருந்தது. தென்னிந்திய சினிமாவில் பெரிய அளவில் வளர்ந்து வரும் ஒரு நடிகையாக ஷோபாவை பார்க்கப்பட்டிருந்த காலகட்டம் அது. அப்படி இருந்தும் ஷோபா வயது வித்தியாசம் பாராமல் காதல் வலையில் விழுந்து பாலு மகேந்திராவை விட்டுக் கொடுக்க முடியாமல் மன உளைச்சலில் விபரீத முடிவு எடுத்தாரா, அல்லது அவருக்கு நேர்ந்தது என்ன என்பது குறித்து இதுநாள் வரை முழுமையாக தெளிவாக தெரியாமல் போனது. ஷோபாவின் இந்த விபரீத முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுபோன்று எந்த நடிகர் நடிகையுடைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல அந்த விஷயத்தையும் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.